உங்கள் வீட்டை விற்க வேண்டுமா அல்லது வாடகைக்கு விட வேண்டுமா ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட் ஐஜி பொன் வேல் மீது பதின்மூன்று காவல்துறை அதிகாரிகள் புகார் அளித்திருக்கிற சம்பவம் அனைவர் மத்தியிலும் வரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக பதவி வகித்து வந்த பொன்மாணிக்கவேல் சமீபத்தில் பணி ஓய்வு பெற்றிருந்தார் ஆனால் அவரது பணிக்காலத்தை ஒரு வருட காலம் நீட்டிப்பு செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த புள்ளியில அரசுக்கும் பொன் வேலுக்கும் நடுவே பகிரங்கமாவே ஒரு பெரிய மோதல் இருந்தது யாவரும் அறிந்ததே அதே நேரத்தில் அவருக்கு பதவி நீட்டிப்பு செய்தது கூட சிலருக்கு பிடிக்கவில்லை என்றும் கூறப்பட்டது இந்த நிலையில் தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்தது இருக்கிறது பொன்மாணிக்கவேல் குழுவில் பணியில் இருந்த அறுபது போலீசார் வேறு துறைகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதையடுத்து வேறு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பொன்மாணிக்கவேல் நேற்றைய தினம் கடிதத்தையும் எழுதி கோரிக்கையொன்றை முன்வைத்திருந்தார் தமிழக போலீஸ் டிஜிபியிடம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றிய பதிமூன்று அதிகாரிகள் சேர்ந்து ஒரு புகாரை அளித்து மேலும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளார்கள் இந்த புகாரில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் அறியப்பட்டுள்ளன சட்டத்துக்கு புறம்பான வழக்கு பதிவு செய்ய பொன் மாணிக்கவேல் தங்களை வற்புறுத்தியதாகவும் அவ்வாறு பொய் வழக்கு போடாததால் தங்களை திட்டியதுடன் மிரட்டியதாகவும் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த புகாரை தொடர்ந்து பொன் மாணிக்கவேல் மீது நடவடிக்கை எடுப்பது பற்றி தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இதனால் இதனால் சிலை மீட்பு பணிகளுக்கும் இடையூறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வன்னிய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் காவல்துறையில் பணிபுரிய விரும்பி வருபவர் உயரதிகாரிகளில் ஒருவரை ரோல் மாடலாக வரித்துக் கொள்வார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி போல யாரும் இருக்கக்கூடாது என்றும் அவர் பொன் வேல் தான் சட்டத்திற்கு மதிப்பளிப்பதில்லை உயரதிகாரிகளை மதிப்பதில்லை மனித உரிமைகளை மதிப்பதில்லை இதுபோன்ற தமிழக அரசையோ மதிக்காமல் மத்தியிலாளும் பாஜக கும்பலுக்கு அடியால் வேலை பார்த்து வருகிறார் என காட்டமாக பல விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் அது மட்டுமல்லாது சிலை கடத்தல் தொடர்பான விசாரணையை மறு விசாரணை செய்ய வேண்டும் இந்த வழக்கில் அப்பாவிகள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் தமிழக அரசு துணிச்சலாக முடிவெடுத்து பொன் வேலுவை சிறைப்படுத்தினால் பல உண்மைகள் வெளிவரும் எனவும் வன்னிய அரசு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஐ பி சி தமிழுக்கு நேர்காணல் அளித்த சவுக்கு சங்கர் இதுபோன்ற பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து எப்பவுமே ஹீரோக்கள் தேவை புதுசு புதுசாக ஒரு சகாயம் ஒரு ரோஹிணி ஒரு பொன்மானிக்க இது மாதிரியான ஹீரோக்கள் வந்து மக்களுக்கு தேவை இவர் பொன்மானிக்க இந்த அரஸ்ட் பண்றது பத்திரிகைக்கு பேட்டி தரதை தவிர இந்த ஆறரை வருஷத்துல ஒரே ஒரு வழக்கில் கூட சார்ஜ் ஷீட் போடுறது ஆக சமூகத்தில் சிலைகளை தேடி கண்டுபிடிக்கும் காவலனாக சித்தரிக்கப்பட்டிருந்த பொன் மாணிக்க சம்பந்தமாக இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பது சமூகத்தின் அனைத்து தளங்களிலும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது